Hi friends, welcome to my little bowl. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. நான் அரை கிலோ இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். உப்பை லேசாக வெது வெதுப்பான தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரை கிலோக்கு ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சூடான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு இடியாப்ப அச்சில் மாவு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இடியாப்ப தட்டு எடுத்திருக்கேன். இப்போ அது மேலே ஒட்டாமல் வரத்துக்கு லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்துலேயே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சிடலாம். மெல்லிசாக புழிஞ்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு தட்டு வச்சு நம்ம இடியாப்ப புழிஞ்சிக்கலாம். இப்போ இடியப்ப தட்டை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நான் 2 தட்டு வைக்கிறேன். இட்லி பாத்திரத்தை மூடிக்கலாம். ஒரு 5 லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இடியப்பம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு ஹாட் கேஸில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவையும் புழிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மெல்லிசாக நம்மளுக்கு இடியப்பம் வந்திருக்குன்னு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இடியாப்பம் மட்டன் கறி. ஸோ அதனால் நான் இடியாப்பம் கூட மட்டன் கறி சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இடியாப்பம் தேங்காய் பால் கூட செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.